வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். பிளாக் மேஜிக் சயின்ஸ், இது என்ன இந்த வசியம் சூன்யம், இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஏன் ஒரு சயின்ஸ் சேனலில் பேசணும் அப்படின்னு தோணலாம். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு இன்றிலிருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி நம்ம பண்ணியிருந்தோம். அதுலேயே வந்து நம்ம பிளாக் மேஜிக்கும் அந்த பிளாக் மேஜிக்னுடைய, இஃப் சப்போஸ் அது ஒரு ரியாலிட்டியாக இருந்ததுன்னா அது நம்ம பிரெயினில், குறிப்பாக நம்மளுடைய நியூரலாஜிக்கல் சிஸ்டமில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெனவுண்டான ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட், இவங்க செஞ்ச டாக்டர் ஹியூகோ அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷனை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு கண்டினியூவேஷனாக இந்த வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மூட நம்பிக்கைகளை ப்ரொமோட் பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லை. அதே நேரத்தில் இது என்ன மாதிரியான ஒரு ஒரு உளவியல் இங்கே பார்க்கப்படுதுங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொன்மையில், நம்மளுடைய பாரம்பரியத்தில் தமிழர்கள் ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லையா, எழுத்திலக்கணம், அதுவும் ஒரு ஆயக்கலை தான். பேசுகிறோம், ஆயக்கலை தான். இது மாதிரி இது வந்து நார்மலாக எல்லா மனுஷங்களாலும் ஒரு கிரகிச்சிக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்லலான்னா அக்வயர் பண்ணிக்கக்கூடிய ஒரு திறமை. இந்த மாதிரியான சில ஆயக்கலைகளும் இருக்குது. நம்மளால் முடியாத, சித்தர்களால் மட்டுமே முடிஞ்ச, இல்லை புனிதர்களால் சயின்ஸால் மட்டுமே முடிஞ்ச சில ஆயக்கலைகள் இருக்குது. பரகாய பிரவேசம், அதை கூடு விட்டு கூடு பாயறது, கெவனம் பாய்தல், அதாவது ஆஸ்ட்ரல் பாடி ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. அந்த வரிசையில் மாந்திரிகத்தை சேர்ந்த, அதாவது இந்த சவுண்டு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ், இதை சார்ந்த, இப்போ நம்ம ஒரு ஹிந்துவாக இருக்கோம், நமக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மந்திரம், நம்ம சொல்கிற மந்திரம் இட்ஸ் நத்திங் பட் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். கிறிஸ்டினாக இருக்கும், ப்ரேயர் பண்ணுறாங்க, ஜபிக்கிறாங்க, சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். இஸ்லாமியராக இருக்கும், தொழுகை பண்ணுறாங்க, சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். மற்றபடி மதம் சார்ந்த விஷயங்களையோ மூட நம்பிக்கைகளை ப்ரொமோட் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது, நமக்கு இஷ்டமோ அதில் இல்லை. நான் அது ஏன் டிஸ்க்ளைமராக சொல்கிறேன்னா, சில பேர் அப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. கமெண்ட் பண்ணுறது அவங்கவுங்களுடைய உரிமை இல்லை, நான் சொல்லலை. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ யாரும் அதை தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த பிளாக் மேஜிக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் இருக்கா, என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு தோணலாம். நான் இதை முதல்ல பார்த்தப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த 64 ஆயக்கலைகளில் நான் சொன்னேன், இப்போ 1-2 சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய, நீங்கள் நெட்லேயே பார்க்கலாம், இல்லை ஏதாவது இது சார்ந்த நூல்கள் இருந்ததுன்னா படிக்கலாம், இது சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்டே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். அந்த 64வது கலை அப்படிங்கிறது இந்த சூன்யம்தான். சூன்யம், இப்போ நம்ம இந்த வார்த்தை எதுலேருந்து வருது, சூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? சூன்யம் அப்படிங்கிறது சுழியம், அதாவது நம்ம ஜீரோன்னு சொல்கிறோம், நல், வாய்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த சூன்யம் அப்படிங்கிறது, சுழியம். அதுலேருந்து சுழியம்ங்கிறது ஜீரோக்கான, சைஃபர்க்கான தூய தமிழ் வார்த்தை. ஸோ சுழியம், அதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தையாக தான் இது பார்க்க முடியுது. சரி, ஓகே, சூன்யம்னா என்ன? ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது சூன்யம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் எப்படி நம்புறது? சூன்யம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. இங்கே தான் நம்ம கொஞ்சம் பகுத்தறிவை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் அறிவியலை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வென்எவர் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்குது. நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க, இல்லை தொடர்ந்து சொல்லுவாங்கல்ல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்லாம் சில சேயிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ். ஒரு பொதுவாகவே சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு பணக்காரனாக செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து என் எண்ணங்கள் அளவில் நாங்கள் போயிட்ட மாதிரியும், அங்கே வேலை பார்க்குற மாதிரியும், அங்கே வந்து ஒரு இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை நான் வாழற மாதிரியான ஒரு கற்பனைன்னு அதை சொல்ல முடியாது,
ஒரு ஏன்னா அது நமக்கு தெரியும், அது ரியாலிட்டி இப்போ இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த அந்த அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் சும்மா ஒரு இப்போ தோன்ற எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஆனால் இது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் டாப்பராக வரணுனாலோ, இல்லை உங்களோட பேட்ச் டாப்பராக வரணுனாலோ, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எக்ஸல் பண்ணாலோ, இப்படி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெடிடேஷன் பண்ணும்போது கூட நமக்கு அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப் தான் நமக்கு கிடைக்கிது, நம்மளுடைய ஆரா கிளென்ஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ். அதே மாதிரி ஒரு எப்படி ஒரு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு நம்ம அயான்ஸ்னு சொல்கிறோம், பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம். வி ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான், ஸ்டார் டஸ்ட் தான், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி பாசிபிளோ அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜும் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்போ எல்லாருக்குமே இப்போ யாரோ ஒருத்தர், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு வந்து எந்த விதமான மூட நம்பிக்கையிலையும் பிடிப்பு இல்லை, எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்களில் நம்பிக்கையும் இல்லை, நான் கடவுளையும் கும்பிட மாறேன், அதே சேம் டைமில் இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் ஒன்றுமே செய்ய முடியாது, இதுதான் உண்மை. அப்படியே ரிவர்ஸ், நீங்கள் கடவுளை கும்பிடுற ரொம்ப பாசிட்டிவான ஒரு நபராக தான் இருக்கீங்க, ஆனாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பயம் அப்படிங்கிறது, ஃபியர் அப்படிங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான நாம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஐயோ கடன் 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 இருந்தோன்னா அதை தீர்க்கவே முடியாது. இதுவே அது ஒவ்வொன்றுத்துக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான், ஒரு ஆக்ஷன் பிளான் டிவைஸ் பண்ணி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா, இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 20 வருஷம் கழித்து அது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளிவர முடியும். இது வந்து புது விஷயம் எதுவும் இல்லை. சரி, நீ சொல்ல வந்து விஷயத்தை சொல், இது என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு தோணலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பிளாக் மேஜிக்கை 64வது கலையாக வசியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து அவத்தை பிரயோகம், இதை நீங்கள் கூகுள் பண்ணியே பார்க்கலாம். அதாவது AVATHAI இங்கிலீஷில் சொல்லணும், அவத்தை பிரயோகம். பிரயோகம்னா யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் சான்ஸ்கிரிட்டைஸ்டு வேர்ட்ஸாக இருக்குது. தமிழில் இதுக்கான சரியான வார்த்தை இன்றைக்கும் நமக்கு தெரியலை, தெரியலைங்கிறதோட மறைக்கப்பட்டுருச்சு, வடமொழி சொல் கலந்து திரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த அவத்தை பிரயோகம் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். இன்னும் சில நாட்டில், இப்போ ரொமேனியான ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் கிடைச்ச தகவல்கள் தான். ரொமேனியாவில் இன்றைக்கும் இந்த விச் கிராஃப்ட், பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டாக்ஸேஷன் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு விச் கிராஃப்ட்டுக்கு நான் ஒதுக்குறேன், இது இல்லீகலுங்கிறது நம்ம நாட்டில் இருக்குது. இதை வந்து இப்போ இன்றைக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்த ஒரு பேப்பர் எடுத்து பாருங்களேன், நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன், ஆண் பெண் வசியம், வசியம் மை, அப்புறம் வந்து தொழில் வசியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த யந்திரம் தகுடு வைக்கிறது எடுக்கிறது இதுக்குள்ளெலாம் நம்ம போக விரும்பலை. ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணங்களாக இருக்கிறது ஃப்ரீக்வன்சிஸ், வைப்ரேஷன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வேவ் லென்ஸ் தான் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்குது. நீங்கள் ஒரு கோவில், ஒவ்வொரு கோவில்லையும் போய் ஒரு சாமியை கும்பிடும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பர்செப்ஷனாக இருந்ததுன்னா, இப்போது நீங்கள் ஒரு கடற்கரையில் உட்காந்து ஒரு பீச்சை பார்க்குறீங்க, அதனுடைய அந்த தொடுவானம்னு சொல்லுவாங்க ஹாரிசான், ஒரு கோடு போட்டு கரெக்டாக அக்யூரட்டாக கோடு போட்டு வச்ச மாதிரி இருக்கும். இது கடற்கரையில் சமதளத்தில் உட்காந்து பார்க்கும்போது, ஒரு பூமிக்கு மேலே ஒரு 30,000 அடி 40,000 அடி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்கும்போது ஒரு கர்வ்டு ஸ்ட்ரக்சர் தெரியுது. அதை விட நீங்கள் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு 700,000 கிலோமீட்டருக்கு மேலே பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் த பிளானட்டரி சர்க்கிளே உங்களுக்கு தெரியும். இதை தான் நம்ம பர்செப்ஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் இது ஒரு புது தகவல் எனக்கு, அதனால் நான் நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த 64 ஆயக்கலைகளில் இந்த கலை எதுக்காக இருந்திருக்கு, இந்த அவத்தை பிரயோகம் அப்படிங்க பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமான வார்த்தை மாதிரி இருக்குது, இது ஒன்றும் இல்லை. இதை தான் நம்ம இன்றைக்கி வசியம், சூன்யம், வசியம் கிடையாது சூன்யம், சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இது எப்படி இருக்குது, கமர்ஷியலைஸ்டாக இருக்குது. ஒரு தொழில் எதிரி இருக்காங்க, இல்லை ஒரு பிடிக்காத ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நம்ம நேரடியாக நம்மளால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்கள மனசாட்சி இல்லாமல் அவங்க ஃபேமிலியவே அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது உண்டு, இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கலாம். நம்ம இப்போ சொல்லும்போது பல விவாதங்கள் நம்ம தொடங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ரோ நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நாங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் இதில் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம், சில பேர் கமெண்ட் பண்ணலாம், சில பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்ல கரெக்டு தான் அப்படின்னு தோணலாம். அது ஏன்னா நாம் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். இப்போ ரெஸ்பான்ஸ்னால் என்ன, இப்போ நியூ இப்போ நம்ம உடலியலில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ்
நம்ம ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நெருப்பில் கை வச்சோன்னே எடுத்துறோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷனால தான் அந்த 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 ஹீட் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது காயமாக ஆறது கிடையாது. ஃபியூ செகண்ட்ஸுக்கு நீங்கள் வச்சுட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறாத வடுவாகிடுது. அதே தான் த ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அதைத்தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன்னு சொல்கிறோம். அதே விஷயந்தான் இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது. சரி, இது ஓகே, இது ஏன் இப்போது சொல்ல வரீங்க, இது ஏன் இப்போ ப்ரொபகண்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. இப்போ ஒரு ஒரு மன்னர் இருக்கார், அந்த மன்னர் வந்து ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டை வந்து வென்றுட்டார், ஒரு அரசனை கொன்னுட்டோ இல்லை அவரை சிறைப்பிடித்தோ அந்த நாட்டை வென்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டினுடைய செல்வ வளங்களாகட்டும், அந்த அரண்மனைகளாகட்டும், ஈவன் அந்த புறம் கூட ஆகட்டும், எல்லா அந்த அந்த நாட்டினுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படி சொல்ல மனித வளம், அது எல்லாத்தையுமே அந்த வெற்றி பெற்ற மன்னர் தனதாக்கிக்கணும். அப்போ தனதாக்கிக்கும் போது இவருக்கு எதிராக சில பேர் இருக்கலாம். இவர் இப்போ 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 ஒரு சின்ன மன்னராக இருக்கலாம், எந்த பேரரசுன்னு நம்ம சொல்ல, ஒரு சின்ன சாதாரண ஒரு மன்னராக இருக்கலாம், குறுநில மன்னராக இருக்கலாம், திடீர்னு அவர் வந்து அவருடைய படைகளை வலுப்படுத்தி ஒரு பேரரசரோட போர் செய்து அந்த பேரரசை வெற்றி பெற்று அவர் பேரரசராக ஆகும்போது அந்த ஏற்கனவே தோற்ற அந்த பேரரசனுடைய விசுவாசமான வேலைக்காரங்க இருப்பாங்க, இப்போ அவருடைய சமையல் வேலைகளை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நபர்களையும் இந்த புதிதாக வெற்றி பெற்று தலை தூக்கி அந்த மன்னன் அனுசரித்து செல்லணும், இல்லை அவங்கள ஆஃப் பண்ணணும். இதில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் பாஸ்டில் இந்த அவத்தை பிரயோகம், அதாவது நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய சூன்யம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அழிக்கவே முடியாத தீய சக்திகள், இப்போ நம்ம வந்து பேய் இருக்கா, ஆவி இருக்கா, அமானுஷ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிபேட். இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம், நம்ம எந்த பக்கம், நம்ம வந்து எப்போவுமே மிடில் தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அனுபவங்களாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு மனுஷனுக்கு 70 வருஷம் ஆயுள் அப்படின்னா 40 வயசுல அவர் இறந்துட்டார்னா மீதி 30 வருஷத்தை அவர் இந்த பிளானெட்டில் தான் ஏதோ ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்கணும். இது ஃபிசிக்ஸும் ஒத்துக்குது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது. ஸோ அறிவியல் அடிப்படையில் பார்த்தாலும் ஃபிசிக்கல் பாடி இழந்துட்டால் கூட காற்றோட காற்றாக அவங்க ஒரு இந்த என்ன சொல்கிறோம் பஞ்சபூதத்தோடு அவங்க கலந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து மித்தாலஜி. சயின்டிஃபிக்கலாக பார்க்கும்போது இந்த மீதி 30 வருஷத்தை அவங்க கடக்கிறதுக்கு சில நன்மைகளும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க செய்கிறாங்க. இப்போது ஒரு தாய் இறந்துட்டாங்க, அவங்களுடைய பசங்க கஷ்டப்படுறத அந்த தாய் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல தாயாக இருக்கும் பட்சத்தில், ஏன் ஒரு எவ்வளவோ கெட்ட பெண்மணியாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல தாயாக தான் இருப்பாங்க. அது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. ஸோ அந்த தாய் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க மறைஞ்சாலும் உருவமாக மறைஞ்சாலும் அருவமாக அந்த குடும்பத்துக்கோ இந்த அந்த அவங்க அவங்க சன்னதிகளுக்கோ நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அதுவே தன்னை கொன்ற இல்லை தன்னை ஏமாற்றிய, தன்னை பழிவாங்கிய, தன்னை இந்த ஆவி நிலைக்கு கொண்டு வந்த நபர்களை அவங்க சும்மா விட மாட்டாங்க. இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் என்னுடைய கருத்தில் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை தான் நான் இங்கே டிபேட் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை அடக்கிறதுக்கு, இப்போது நமக்கு தெரியும் ஒரு முன்னாள் முதலமைச்சரை எப்படி கொன்னாங்கன்னே தெரியல, கொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, இயற்கை மரணம்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க, காலை வெட்டி எடுத்ததா சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. பேர் சொல்லலனால எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்ந்த மனிதர்னுடைய அவங்க வாழும்போது அவங்களுடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்ததுக்கப்புறமும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ அவங்க அதுக்கப்புறமும் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பெண்மணியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிரே அவங்கள கொன்ற இல்லை அவங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவங்களுடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்த முடியும். இது காலங்காலமாக மன்னர்கள் காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த அவத்தை பிரயோகம், இப்போ நம்ம அவஸ்தைன்னு ஒரு வார்த்தை பேசுகிறோம், நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது, ரொம்ப அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோங்களே, அதனுடைய தூய வருஷனாக இருக்கலான்றது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து தான், அது கரெக்டான எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவத்தை பிரயோகம் அப்படிங்கிறது 64 ஆயக்கலைகளில் ஒரு கலையாக இருந்திருக்கு. எப்படி எழுத்தாற்றலோ, எப்படி பேச்சாற்றலோ, எப்படி இன்னும் கூட அதில் நிறைய இருக்குது. அந்த 64 ஆயக்கலைகளில் 15 கலைகள் வந்து மாந்திரிகத்தை சார்ந்ததாக இருக்குது. இன்னும் கூட நிறைய இருக்குது, மைண்ட் ரீடிங்னு சொல்கிறோம்ல, மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இப்போ அதை தான் நம்ம இங்கே வந்து நம்ம டெலிபதிக் பவர்ஸ்னு சொல்கிறோம் இன்றைக்கி. ஸோ இன்னமும் ஸ்டில் இந்த ஏரியாஸ்லாம் சயின்ஸில் இல்லை சூடோ சயின்ஸ்லன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டாக தான் இருக்குது அப்படின் தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
இந்த அவத்தை பிரயோகம் பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பிளாக் மேஜிக், சூன்யம், இது இதை பற்றி இதை பற்றி நம்ம எங்கேயாவது கிராஸ் பண்ணாலே நமக்கு உடனடியாக தோன்றது இதெல்லாம் பொய், இதெல்லாம் வந்து சும்மா இந்த பேப்பரில் வர விளம்பரம், இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, கமர்ஷியலைஸ்டு. இதுக்கு பின்னால் நிறைய அரசியல் காரணங்கள் இருந்திருக்கு, தனிப்பட்ட இப்போ நான் சொன்ன காரணங்களும் இருந்திருக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திரும்பவும் நான் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன், மூடநம்பிக்கைகளை ப்ரமோட் பண்ணலை. ஆனால் இப்போ அந்த 64 கலைகளில் மற்ற கலைகளுக்கெல்லாம் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஆமாம், இதெல்லாம் பாசிபிள், ஆமாம், இந்த கூடு வீடு கூடு பயிறு, பரகாய பிரவேசம், இதெல்லாம் வந்து சித்தர்கள் செஞ்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. ஒரே நேரத்தில் பல இடங்களில் வள்ளலார் இருந்திருக்காரு, பல சித்தர்கள், கொங்கணர், போகர், பல பேர் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து பாடல்களில் பதியப்பட்டிருக்கு, வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் லிஸ்ட்டில் இதுவும் இருக்கிறதுனால ஒரு இன்னைக்கு அதை வந்து அந்த சூன்யத்தையோ அந்த அவத்தை பிரயோகத்தையோ பக்காவாக பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்களா, இல்லை எல்லாருமே ஃப்ராடுங்களான்னு கேட்டால் அதுக்கு நமக்கு பதில் தெரியும். இன்றைக்கி அதை பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள் இருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஒருவேளை அப்படி இருந்தாலும், உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாலும், நம்ம இப்போ சொல்ல வந்த இந்த காணொலியை பண்ணதுக்கான நோக்கமே அதுதான். ஒருவேளை அப்படி உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பிளாக் மேஜிக்கோ ஒரு சூன்யமோ அவங்க பண்ணால் கூட, உங்களுக்கு அது தெரிஞ்சோ வில்லிங்லி ஆர் அன்வில்லிங்லி, மோஸ்ட்லி இதெல்லாம் தெரியாமல் தான் பண்ணுவாங்க. இதை பண்ணுறவங்க நம்மளுடைய எதிரில் இருக்க மாட்டாங்க, எப்பவுமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே ஒரு பிளாக் மேஜிக்னுடைய ஒரு கார் இருள ஒரு ஒரு டார்க் சைடு உங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னா கூட, முடிஞ்ச வரைக்கும் கூட இல்லை, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் வைபை, நம்பிக்கையை விடாமல் இருந்தீங்கன்னா எந்த பிளாக் மேஜிக்கும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பஞ்சோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக கொடுங்க. சாரி ஃபார் த லென்த் ஆஃப் த வீடியோ, நான் படித்த எல்லாத்தையும் இங்கே சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். இன்னொரு சிந்தனை தூண்டும் புது காணலில் சந்திப்போம். நன்றி.